வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாஸ்ட் மந்த் மே இருக்கு இல்லையா, அந்த மேல வந்து டாப் 10 மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் எந்தெந்த வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் 10வது இடத்த பிடிச்சிருக்குது யமஹாவோட எஃப்சி. எஃப்சியாக இருக்கட்டும், எஃப்சிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெண்டு மாடலுமே சேர்த்து தான் வந்து சேல்ஸு. இந்த 2023 மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு 16,919 யூனிட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இந்தியா முழுக்க. இதுவே 2022 பார்த்தோம் அப்படின்னா 15,068 வண்டி மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் வந்து இப்போ மாடல் மாற்றி விட்டாங்க இல்லையா, அந்த ஹெட்லாம்பு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணி விட்டதுனால இதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், அது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 9வது இடத்த பிடிச்சிருக்குது ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350. இந்த வண்டி மொத்தம் இந்த 2023 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 18,869 யூனிட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. 2022 மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலே கிடையாது, அதனால இந்த இயருக்கு மட்டும்தான் இதோட சேல்ஸ் இருக்குது. 8வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350. இந்த வண்டி மொத்தம் இந்த 2023 மே மாதத்தில் 26,350 யூனிட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே 2022 மே மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 29,959 வண்டி சேல்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3,600 வண்டி கிட்ட மைனஸ் ஆயிருக்கு, இதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7வது இடத்துல இருக்குது டிபிஎஸோட ரைடர். ரைடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில், அதாவது போன மாதத்தில், 34,440 வண்டி சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே 2022 பார்த்தோம் அப்படின்னா வெறும் 344 யூனிட் தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. போன இயருக்கு இந்த இயரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா எவ்வளோ க்ரோவிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000% வந்து க்ரோவிங் ஆகிருக்கு இதோட சேல்ஸு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்குலேஷன்லாம் காட்டுது. அடுத்தது 6வது இடத்துல இருக்கிறது டிவிஎஸ் அப்பாச்சி. அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் 41,955 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே 2022 பார்த்தோம் அப்படின்னா வெறும் 27,044 யூனிட் மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு. இதோட க்ரோவிங்னு பார்த்தோம் அப்படின்னா 55% மேலே க்ரோவிங் ஆயிருக்கு. 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது பஜாஜோட பிளாட்டினா. இந்த வண்டி இந்த 2023 மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் 42,154 யூனிட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் இயர் 2020 பார்த்தோம் அப்படின்னா வெறும் 17,336 வண்டி மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு. இதோட க்ரோவிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 110 வந்து இந்த டிஸ்க் பிரேக்லாம் வச்சு விட்டுருந்தாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். 4வது இடத்துல இருக்கிறது ஹோண்டாவோட ஷைன். இந்த 2023 மேலே இதோட சேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,03,699 வண்டி சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே 2022 மேலே பார்த்தோம் அப்படின்னா 119,000 வண்டி கிட்டே சேல்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அதோட க்ரோவிங் பார்த்தோம் அப்படின்னா 13% வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 3வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவோட ஹச்எஃப் டீலக்ஸ். இந்த வண்டி மொத்தம் போன மாதத்தில் 109,100 வண்டி சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே 2022 மேலே பார்த்தோம் அப்படின்னா 127,330 வண்டி சேல்ஸ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 14% வந்து இதோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை புதுசாக ஹோண்டா ஷைன் 100 லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதோட அஃபெக்ஷன் கூட இதில் இருக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஹீரோவில் புதுசாக பேஷன் ப்ளஸ் கூட கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை வாங்குறதுக்காக கூட ஒரு சிலர் பேர் வெயிட் பண்ணிவிட்டு இந்த வண்டி வேணாம் அப்படின்னு கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பஜாஜோட பல்சர். இந்த வண்டி மொத்தத்துக்கு 128,403 வண்டி இந்த போன மாதத்தில் சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் இயர் 2022 பார்த்தோம் அப்படின்னா வெறும் 69,241 யூனிட் மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 59,200 வண்டி கிட்ட இதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த மாடல் சேஞ்சஸ்லாம் ஆச்சு இல்லையா, அதனால வந்து இதோட க்ரோவிங் வந்து அதிகமாகிருக்கலாம். ஃபைனலாக 1 இடத்த பிடிச்சிருக்குது வழக்கம் போல் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். இந்த வண்டி மொத்தத்துக்கு 342,536 வண்டி சேல்ஸ் ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 262,249 யூனிட் மட்டும் தான் சேல்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதோட க்ரோவிங் பார்த்தோம் அப்படின்னா 30% மேலே க்ரோவிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதோட சேல்ஸ். ஓகே நண்பா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.